பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை நிகழ்ச்சியில தான் இருக்கும். இனிய மாலை வணக்கத்தோட இந்த நிகழ்ச்சி சிறப்பா ஆரம்பிக்குது. நம்ம மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு டாக்டர் ஆர் எம் பூபதி ஐயா வந்திருக்காங்க. இவங்க வந்து நரம்பியல் துறை நிபுணர். அதாவது நரம்பு அப்படின்னா அது நம்ம உடம்புல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது. இந்த கொரோனா காலகட்டத்துல நம்ம நரம்புகள் சார்ந்து நிறைய பாதிப்புகளும் அதுக்கான தீர்வுகளையும் பத்தி நம்ம ஐயா சொல்ல வந்திருக்காங்க. அவங்களை வரவேற்றலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க கலந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நரம்பு சார்ந்து அதாவது நரம்பியல் துறை அப்படின்றதே வந்து ஒரு வித்தியாசமான துறை, அதுக்குன்னு ஒரு தனி பிரிவுகள்லாம் இருக்கு. அப்ப நரம்பு தளர்வு அப்படின்ற நிறைய ஒரு நோய்கள் இப்ப வந்துகிட்டு இருக்கு, அது சார்ந்து சொல்லுங்க. முதல்ல நரம்பு தளர்ச்சி அப்படின்னா என்ன? எஞ்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் என்று நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பார்த்தோம்னா நம்ம உடம்பையே வந்து ஆட்டி வைப்பது நம்முடைய நரம்பு மண்டலம் தான். நரம்பு மண்டலத்தை மூன்றாக பிரிக்கலாம். புற நரம்பு, மத்திய நரம்பு மண்டலம், புற நரம்பு மண்டலம், அன்னிச்சை நரம்பு மண்டலம் அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம உடல் இயக்கம், அதாவது நம்ம முடியினுடைய வேர்லிருந்து நகத்தினுடைய வேர் வரைக்கும் எங்கும் வியாபித்திருப்பது நரம்புகள். அதனுடைய துணையால் தான் நாம் வளர்கிறோம், பேசுகிறோம், நம்முடைய இருதயம் இயங்குகிறது, நுரையீரலால் நம்மால் சுவாசிக்க முடிகிறது. எல்லா இயக்கங்களும், அதாவது குடல், சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், சிறுநீரகம், அத்தனையும் அதனுடைய இயக்கத்தால் தான் இயங்குகிறது. அதனால் நரம்பு மண்டலம் மிக முக்கியமான ஒரு மண்டலமாக நாம் நம்முடைய உடல் இயங்குகிறது. அந்த நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் உபாதைகள் அதுதான் வியாதியாக நமக்கு வெளிவருகிறது. இதில் மத்திய நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் அழற்சியினால் பல நோய்கள் வருகின்றது. புற நரம்பு மண்டலத்திலும் ஏற்படுகிறது. பொதுவாக இந்த நீங்கள் இப்பொழுது என்னை எதை பற்றி பேச அழைத்தீர்கள் என்றால், கொரோனா வந்த பிறகு என்னென்ன நரம்பியல் நோய்கள் வருகின்றது அதை பற்றி தான் பேச அழைத்தீர்கள். கொரோனா வைரஸே வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. உடல் முழுக்க புண் ஏற்படுதல். அது எதனால்? ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் வருது. நம்ம கொரோனா வைரஸ் தான் ஆன்டிஜன். அதுக்கு அதை எதிர்த்து நம்முடைய உடம்பில் பல்வேறு கெமிக்கல்ஸ், அதாவது இரசாயன பொருள்களும் வேதிப்பொருள்கள் வெளியாகிறது. அது நம்முடைய கொரோனா வைரஸை அழிப்பதற்கு மேலாக நம்முடைய உடல் செல்களையே அழித்து விடுகிறது. அதுதான் இப்பொழுது பெரிய வியாதியாக உருவெடுத்து நம்முடைய ஒருவருடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எவ்வளவோ பேர் அதனால் பாதிப்புக்குள்ளாயினர்கள் இறந்துவிட்டனர். இருந்தாலும் நம்முடைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட துரித நடவடிக்கையால் நம்ம எவ்வளவோ வந்து அதை வந்து மக்களை காப்பாற்றி இன்று ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையோடும் ஒரு வலிவான நிலையில் நாம் நோயை எதிர்க்கக்கூடிய அளவில் நாம் இருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் இந்த வேக்சின்ஸ். அது போட்டு இன்றைக்கி வந்து ஒரு அந்த வியாதியே நம்ம இந்தியாவை விட்டே போகக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அதனால் என்னென்ன வியாதிகள் வந்தன? ஆனால் நீங்கள் கேட்பது போல கொரோனா வந்த பிறகு என்னென்ன வியாதிகள் வருது? கொரோனா வரும்பொழுதே சில நரம்பு வியாதிகள் வந்தன. உதாரணத்திற்கு நரம்பு, அதாவது மூளையில் உள்ள இரத்த நாளங்கள், நாளங்களில் உள்ள இரத்தம் கட்டியாகி அதனால் மூளை வேலை செய்யாது போதல், மூளையுடைய பிரஷர், இன்ட்ராக்ரீனல் பிரஷர்ன்றவங்க, அதெல்லாம் அதிகமாகி உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையில் பல நோயாளிகள் வந்து நாம் அதை சரி செய்திருக்கிறோம். உயிருக்கே ஆபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் வந்து டியூரல் வீனஸ் சைனஸ் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கொரோனா டைம்ல வந்தது. ஆமா, கொரோனா வரும்போதே வரும். அது வரும்போதே வரும்.
கொரோனா வரும்போது, அதாவது இப்ப நம்ம மூணு வகையா பிரித்து கொள்ளலாம். கொரோனா வந்த போது என்ன நரம்பியல் வியாதிகள் வருகிறது, கொரோனா வந்து போன பிற்பாடு என்ன வியாதி இருக்குது, அதையும் தாண்டி இப்பொழுது என்ன வியாதிகள் வந்து கொண்டிருக்கு, கொரோனாக்கு அப்புறமா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்த அந்த மூன்று நிலைகள். கொரோனா வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து மதி கெட்டுவிடும், அதாவது நினைவிழத்தல், அதாவது ஒரு புத்திக்கு மாறி பேசுதல், மன உளைச்சல், தலைவலி, கண் இரண்டாக தெரிதல், பேச முடியாமல் போவதல், வலிப்பு நோய் வருதல், எல்லாமே நரம்பு சார்ந்தாயா? நரம்பு சார்ந்தது, நரம்பு சார்ந்த வியாதிகள். நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம மூளையில இருந்து நம்ம கால் நகங்கள் வரைக்கும் எல்லாமே அந்த வளர்ச்சி அடையறதுக்கே நம்ம நரம்புகள் தான் வேணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம டோட்டல் பாடியுமே அந்த நரம்பு சார்ந்துதான் இருக்கு. அப்ப அந்த நரம்புகளை போய் ஒரு விஷயம் தாக்குறிச்சு அப்படின்னா எல்லாமே டோட்டலாவே அஃபெக்ட் ஆயிடும். அதாவது கொரோனா வைரஸ் வந்தது டைரக்டா தாக்காது, நரம்பு மண்டலத்திலும் போகுது, அதனுடைய ரியாக்ஷன், தட் இஸ் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். அது எதை போய் அழப்பதுனா ரத்த குழாய்களை அது வந்து தாக்குகிறது. அதே மாதிரி பிரெயின் பேரன்கைமா என்று சொல்வார்கள், அந்த மூளை செல்களையும் தாக்குகிறது, அதில் புண் ஏற்படுகிறது, அதனால செரிபிரைட்டிஸ் சொல்லுவாங்க, என்செபலைட்டிஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் வரும். என்செபலைட்டிஸ் வரும், ஃபிட்ஸ் வரும், ஃபிட்ஸ்னா வலிப்பு வியாதி வரும், ஒரு பாதி வந்து மூளைக்கு ரத்தம் போகாம நின்றுடும், பிளாக் ஆயிடும், அதுல சம்டைம்ஸ் கொஞ்சம் ரத்த கசிவு ஏற்படலாம். அந்த ரத்த கசிவுன்னா அது அதுதான் வந்து டியூரல் வீனஸ் சைனஸ் த்ரோம்போசிஸ். ரத்த குழாய் அடைப்பு ஏற்படலாம். பொதுவாக இந்த பக்கவாதம் என்பது வயதானவர்களுக்கு, ஒரு இரத்த கொதிப்பு இருப்பவர்களுக்கு, சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு தான் வரும். நான் இப்பொழுது இப்போ இந்த கொரோனா காலத்தில் கொரோனாவோடு பார்த்தது வந்து சின்ன சின்ன ஒரு இது எல்லாம் இல்லாத, இரத்த கொதிப்பு இல்லாத, சர்க்கரை வியாதி இல்லாத இளம் பிராயர்களுக்கு கூட, இளம் குழந்தைகளுக்கு கூட ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது. அதை தாண்டி டிமெயிலேட்டிங் டிசீஸ்னு சொல்லுவார்கள். கொரோனாவும் பாசிட்டிவாக இருக்கும், கை கால்கள் வராது. அது எதனால, புற நரம்பு மண்டலங்கள், மண்டலத்தில் உள்ள புற நரம்புகள் புண் வந்துடும், நரம்புகள் மேல் புண் வந்து அதனுடைய மேல் உறை வந்து பழுதுபட்டுவிடும், அதனால் கை கால்கள் இயங்காது. அதுலேயே ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்னிச்சை நரம்புகள், அது அஃபெக்ட் ஆகி பிளட் ப்ரெஷர் வந்து ஃபால் ஆகும், அதாவது ரத்த அழுத்தம் குறைஞ்சிடும், நாடி துடிப்பு வந்து குறைஞ்சிடும். இது மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் அதுக்கு பேர் வந்து டிமெயிலேட்டிங் டிசீஸ் அப்படின்னு. சில நேரத்தில் இதே புண்ணு வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அது வந்து மத்திய நரம்பு மண்டலத்தில் வரும், அப்போ வந்து இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அதுதான் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது நரம்பு மண்டல, மத்திய நரம்பு மண்டலத்தில் புண் ஏற்பட்டு அங்கு ஒரு வியாதி ஏற்படும், இதனால் கை கால்கள் சோர்வடைந்து விடும், கண் தெரியாது. நோயாளிகளே வந்து சொல்லுவார்கள், இது வந்து எப்பா எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு வாசனை வரல. வாசனை வரலன்னா என்ன, ஆல் ஃபேக்டரி இன் ஹவுஸ், வாசனை கொண்டு செல்லும் அந்த நரம்புகள் பழுதடைந்து விடும். ஆமா, அதுவும் நம்ம கொரோனா வைரஸ் வந்து மூக்கின் வழியாக சென்று அந்த மூக்கின் வழி அங்கே நிறைந்திருக்கும் இந்த ஆல் ஃபேக்டரி நர்வ்ஸ் வழியாக தான் அது என்டர் ஆகுது. நியூரோட்ரோபிக் வைரஸ் அது, டைரக்டாவே மத்திய நரம்பு மண்டலத்தை அது அடையும். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி கொரோனாக்காக நம்ம மெடிசன் சாப்பிடுறோம், இந்த நம்ம அதுக்கான செல்களையும் இது நம்மளோட செல்களையும் அழிச்சிருதுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப அந்த நம்ம என்ன பண்ணணும், இதுக்கான தீர்வு என்ன? ஏன்னா நம்ம கொரோனாக்காக மெடிசன் சாப்பிடுறோம், நம்மளே வந்து அழிச்சுக்கிற மாதிரியான மெடிசனும் அதுவா அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட ஒரு கருத்து. அதாவது
நாம் எல்லா எல்லா வகையிலும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதில் முதன்மையானது மாஸ்க் அணிவது. இப்பொழுது நான் மிகுந்த ஐ மீன் இடைவெளியில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு அறையில் நான் தங்கியிருப்பதால் நான் முகக்கவசம் அணியவில்லை. ஆகவே இந்த முகக்கவசம் தான் நம்முடைய உயிர்கவசம் என்று எல்லோரும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா அதாவது கொரோனா தடுப்பாளர்களும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் சரியே. அதுதான் இந்த உலகத்தையே காக்கிறது. முகக்கவசம் இனிமேல் கட்டாயம் அணிய வேண்டும். கொரோனா வைரஸ்கள் இல்லைன்னா கூட மற்ற காற்றில் உள்ள கிருமிகள், காற்றில் உள்ள மாசுகள், இதை அனைத்தையும் நம்ம வந்து தடுக்கிறோம் முகக்கவசம் அணிவதால். ஆகவே முகக்கவசம் அணிகிறோம், அது ஒரு முறை. இடைவெளி விட்டு விட்டாரோ, அது ஒரு முறை. அதன் பிறகு என்ன, வேக்சின் போடுறோம். கட்டாயம். நான் என்ன சொல்வேன் என்றால், இந்தியாவில் கண்டுபிடித்திருக்கும் கொரோனா வேக்சின், கோவேக்சின் ஆஸ் வெல் அஸ் கோவிஷீல்டு, இது ரெண்டுமே வந்து சிறந்தது. சைடு எஃபெக்ட் கிடையாது. 99 விழுக்காடு இந்த அவைலபிள் வேக்சின்ஸ், இப்ப கிடைக்கக்கூடிய தடுப்பூசிகள், அதற்கு பக்க விளைவுகள் இல்லை என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் நான் ஒரு பெரிய அரசாங்க மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசின் பன்னோக்கு உயர் சிகிச்சை பிரிவில் நான் கடந்த 8 வருடமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கொரோனா முந்தைய காலத்திற்கும் கொரோனா காலத்திலும் கொரோனாவை அடுத்த காலத்திலும் நான் எல்லா நோயாளிகளையும் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி பார்க்கும் காலையில் வேக்சின் யார் யாருக்கு போட்டோமோ, தடுப்பூசி யார் யாருக்கு போட்டோமோ, அதனால் அது வந்து பெரிய பாதிப்பிலிருந்து எல்லோரும் தப்பி உள்ளார்கள் என்றுதான் எங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது. ஐயா, இப்போ கொரோனா காலகட்டத்துலதான் இந்த நரம்பு சார்ந்த அடுத்தடுத்து அந்த பாதிப்புகள் வந்ததா, இல்ல இதுக்கு முன்னாடியும் நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் நிறைய இருந்தது? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க சொன்னதுனால எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதிகமா இருக்குது? கொரோனா காலத்திலையும் கொரோனா தவிர்த்த கொரோனா வந்து இப்பொழுது அடங்கி இருக்கும் இந்த 3 மாதங்களிலேயும் எங்களுடைய நோயாளர்களுடைய புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டால் அப்பொழுதுதான் இந்த வியாதிகள் எல்லாம் அதிகமான, இப்பொழுது ஸ்ட்ரோக் என்றோம், தட் இஸ் பக்கவாதம். அப்பவும் தான் பக்கவாதம் வந்தது, இப்பவும் தான் பக்கவாதம், வருங்காலத்திலும் பக்கவாதம் இருக்கும். யாருக்கு வருகிறது? இளம் வயதினருக்கும், குழந்தைகளுக்கும், மத்தியதர மக்களுக்கும், இது சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு இல்லாதவர்களுக்கும் அந்த ஸ்ட்ரோக் வந்தது, பக்கவாதம் வந்தது. இப்பொழுது அந்த அந்த காட்சி முழுமையாக மாறிவிட்டது, முழுமையாக மாறிவிட்டது. இப்பொழுது யூஷுவலா வழக்கமாக வரும் நோயாளர்கள் ஒரு 60-70 வயதை உள்ளவர்களுக்கு தான் இப்பொழுது பக்கவாதம் வருகிறது. அதாவது கொரோனாக்கு முன்னாடியும் 60-70 வயசுலதான் வரும் இளம் பிராயத்திற்கு வரும். ஒரு இதயத்தில் ஒரு ஓட்டை இருந்தாலோ, அடைப்பு இருந்தாலோ, இதயம் சரியாக வேலை செய்யவில்லை என்றாலோ அவங்களுக்கு பக்கவாதம் வரலாம். ஆனால் திடீரென்று ஒரு இளம் பிராயத்தில் எந்த வித முன் அறிவிப்பும் இன்றி அவர்களுக்கு ஒரு ஐ மீன் ஜுரம் வருகிறது, காய்ச்சல் வருகிறது, தலைவலி வருகிறது, திடீரென்று அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்கிறோம், அது உண்மை என்று நிரூபிக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஸ்ட்ரோக் வருகிறது, அந்த காலத்தில் அவருக்கு வந்து கை கால்கள் செயலிழந்து விடுகிறது, அந்த காலத்தில் கண் தெரியாமல் போகிறது, இது வேற என்னவாக இருக்க முடியும்? கண்டிப்பா. ஆகவே இது மாதிரி நம்ம நோயாளர்களை நாம் பார்த்து அவர்களுக்கு மருத்துவம் செய்து அவர்களும் நன்றாக வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஒரு 10 விழுக்காடு நோயாளர்கள் அவர்கள் உயிருக்கு ஐ மீன் பாதகம் ஏற்பட்டு அதையும் நாங்கள் சந்தித்திருக்கோம். எங்க பன்னோக்கு உயர் சிகிச்சை பிரிவு வந்து கொரோனா ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், நாங்கள் கொரோனா என்று பார்த்த உடனேயே அதை உறுதி செய்து
மற்ற அரசாங்க மருத்துவமனைக்கு நாங்கள் அனுப்பிவிடுவோம். அதை நாங்கள் ஃபாலோஅப் செய்ததில், தொடர்ந்து கண்காணித்ததில் அவள் சரியாகிவிட்டார்கள், இல்லை உயிருக்கு ஆபத்து ஏற்படும், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்க ஐயா, இப்போ வயிறு சம்பந்தமா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே நம்ம உடல்ல நரம்புகள் இருக்கு. அப்ப இந்த அறிகுறிகளுக்கும் நீங்க சொன்னீங்க, வயிறு சம்பந்தமான வலி, வயிற்று வலி இதோட வந்து சம்பந்தப்படுமா, நரம்பு வந்து சம்பந்தப்படுமா, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா? பொதுவாக கொரோனா வந்தவர்களுக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் அவர்களுக்கு பேதி ஆகும். சில பேர்களுக்கு வயிற்றில் இருந்து இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது, சில பேருக்கு இரத்த குழாய்கள் அடைபட்டு போயிருக்கிறது, இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னொன்றையும் நான் சொல்லியாக வேண்டும், அதாவது கொரோனா வந்து போன பிறப்பு என்ன வந்ததுன்னு நீங்கள் கேட்கணும். அதில் கேட்டிங்கன்னா, கொரோனா வந்து போன பிற்பாடு இதே பக்கவாதம், இதே டூரல் வீனஸ் சைனஸ் த்ராம்போசிஸ், அதெல்லாம் ஜாஸ்தியாச்சு, அதிகமாகிடுச்சு. ஆமாம், ஒருத்தருக்கு பார்க்கின்சோனிசம்னு ஒரு டிசீஸ் இருக்கு, அது என்னது? அது வந்து அப்படியே உறைந்து போதல், கை கால்கள் உறைந்து நடக்க முடியாமல் போதல், நடக்க எழுந்திருப்பாங்க அதை வந்து இனிஷியேட் பண்ணி நடக்க முடியாமல் போதல், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட வந்து ஜாஸ்தி ஆகிருக்குது, அதிகமாக இருக்குது, அதனோட சிம்டம்ஸ் அதிகமாகுதல். அது மாதிரி அதாவது வந்து நம்ம வலிப்பு வியாதி வருவங்களுக்கு அதுல வலிப்பு வியாதியில அது மாதிரி வரும். அந்த வலிப்பு வியாதி வர்றவங்களும் அதிகமாக வலிப்பு வியாதி வந்திருக்கிறது. மற்றபடிக்கு வந்து டிமென்ஷியா என்று சொல்லுவார்கள், அதாவது மூளை மழுங்குதல் ஒரு வியாதி, அதுலயும் வந்து அந்த மூளை மழுங்குதல் வந்து அதிகமாக ஆகிவிட்டது. இது மாதிரி வந்து நோயாளிகள் வந்தார்கள். மற்றபடிக்கு நான் சொன்ன மாதிரி பெரிஃபெரல் நியூரோபதி அதிகமாகிவிட்டது, அதிகமாகி நோயாளர்கள் வந்தார்கள். ஏற்கனவே நரம்பு மண்டல வியாதியால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அதிகமான அந்த வியாதியுடன் அவர்கள் திரும்பவும் வந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் தகுந்த பரிசோதனை செய்து பார்த்தால் அவர்களுக்கு பாசிட்டிவாக இருந்தது. சில பேருக்கு அதனுடைய என்ன வேணும்னா இவங்களுக்கு வந்து போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அது மாதிரி ஆயிருக்குது. ஓகே ஐயா, இதுக்கான ஒரு வீட்லயே இருந்து செய்யக்கூடிய தீர்வுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல எந்த கண்டிஷன்ல உடனேவே நம்ம மருத்துவமனைக்கு வந்துடணும், அதுக்கான ஒரு அவேர்னஸ் சொல்லுங்க. இப்ப எல்லா நோயாளர்களும், நான் அவங்களை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் என்றால், அவர்கள் எல்லாரும் நோயாளி, நம்ம மருத்துவமனை நாடி வந்தவர்களை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது மாதிரி அவர்களுக்கு அந்த ஒரு வியாதி அதிகமானாலோ, புது விதமான வியாதிகள் வந்தாலோ, அவர்கள் கட்டாயம் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்து விடுவார்கள். அதற்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டியது கிடையாது. இது மாதிரி நரம்பு வியாதிகள் வந்தால் உடனடியாக அவர்கள் மருத்துவரிடம் சென்று காட்ட வேண்டும். அவர்கள் அவங்க அங்கங்கே இருக்கும் அவர்களுடைய குடும்ப நல டாக்டர்களையும், அங்க இருக்கிற பிசிஷியன்ஸ் பொது மருத்துவரையோ அவங்க அணுகி, அவங்க வரும்பொழுது நீங்க அரசாங்க மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள் என்று அவர்கள் அனுப்புகிறார்கள். அவர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் பார்த்த பிறகுதான் இதை பற்றி நம்ம வந்து அவங்களுக்கு தகுந்த சிகிச்சை அளித்து நம்ம சரி செய்து அனுப்புகிறோம். பெரும்பாலும் இப்ப சரி செய்து அப்படின்னா அதுக்கான காலகட்டம், அதுக்கான நீங்க எடுத்துக்கக்கூடிய டியூரேஷன் எவ்வளவு நாளுங்கயா இருக்கும்? அது வந்து இப்ப ஒருத்தருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்திற்கு இப்ப வந்து பக்கவாதம் வருகிறது. பக்கவாதம் என்றால் இதற்கு வேறு சிகிச்சை, கொரோனா இல்லாத காலத்தில் வேறு சிகிச்சை என்றது கிடையாது, எப்பொழுதுமே அது ஒரே சிகிச்சை தான். இப்பொழுது நம்ம கொரோனா காலத்தை கடந்து வந்து விட்டோம். இப்பொழுது அங்கே ஆங்காங்கே ஒன்று இரண்டு என்று சில நோயாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் கொரோனாவால். மொத்தத்தில் இப்பொழுது கொரோனாவால் எந்த பாதிப்பும் இல்லை என்று தான் சொல்லுவேன். கொரோனாவால் நரம்பு மண்டல வியாதிகள் மிக மிகவும் குறைவு. சில பேருக்கு வந்து இந்த முகவாதம் கூட வந்துவிடும், சில பேருக்கு வந்து
அந்த திடீரென்று அந்த ட்ரைஜெம்னல் நியூரால்ஜான்வாங்க அது கூட வந்திருக்கிறது, அதையும் பார்த்துருக்குறோம். இது மாதிரி வியாதிகள்லாம் இப்போ வருவது கொரோனாவால் வந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். சாதாரணமாக வரும், அதுக்குரிய சிகிச்சை முறையை நாங்கள் அளிப்போம். ஆனால் இந்த நான் சொல்ல நான் இந்த பொதுமக்களாகிய அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், பக்கவாதம் வரும் முன்னே என்ன செய்ய வேண்டும், வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா மூளை வந்து பழுதுபட்டுவிடும். அதன் பிறகு என்ன மாதிரியான சிகிச்சை அளித்தாலும் அவருக்கு ஏற்பட்டுள்ள அங்க இனம் அவரால் முடியாமல் போதலும் மாற்ற முடியாது. ஆகவே வருமுன் காப்பதை மேல் என்று சொல்வேன். எனவே ஒருவருக்கு பேச முடியாமல் போகலாம், ஒரு கை தூக்க முடியாமல் போகலாம், ஒரு கையில் மிகுந்த வலி உண்டாகலாம், ஒரு கால் வராமல் போகலாம், இல்லை என்றால் தலை சுற்றல் வரலாம், வாந்தி வரலாம். இவர்களெல்லாம் உடனடியாக டாக்டரை அணுகி உடனடியாக மருத்துவ ஐ மீன் ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் சென்றால், இப்பொழுதெல்லாம் அதாவது இரத்த அடைப்பை டீக்ளாட் பண்ணிடுறாங்க, த்ராம்போலைஸ் என்று சொல்வார்கள், அதை அப்படியே உருக்கி விடுவார்கள் மருந்து போட்டு. அதை வந்து உடனடியாக செலுத்தினால் அவளுக்கு பெரிய பக்கவாதம் வராமல் ஒரு சிம்டமேட்டிக் ஸ்டேஜிலே அறிகுறிகள் தென்பட்ட உடனே அதை அப்படியே சரி செய்து இரத்த போக்கை, மூளைக்கு செல்லும் இரத்தத்தை இரத்த போக்கை சமன் செய்து அதை சரிவர செய்து மூளை இரத்தம் இல்லாமையினால் ஏற்படும் அழிவுகளை தடுக்கலாம், தடுத்து நம்ம ஸ்ட்ரோக்கே இல்லாமல் செஞ்சிடலாம். இதுக்காக வந்து இந்த ஒரு விதமான ஒரு ஐ மீன் தி அவேர்னஸ் ஒரு புரிதல் மக்கள் மனதில் ஏற்பட வேண்டும். அது எப்படி இருந்தாலும் நாம் உடனடியாக மருத்துவரிடம் செல்ல வேண்டும், அரசாங்க மருத்துவமனை நாட வேண்டும். பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு போனால் அவர் ஸ்கேன் எடுத்துணும், அதை எடுத்துவோம், நேரத்தை கழித்து விடுவார். நேரம் பொன்னானது. கண்டிப்பா. அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட நேரத்தை எங்களோட செலவு பண்ணி இந்த நம்ம அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லோருக்கும். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.